in the capital F ங்கிற function homogeneous of degree 1 னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஹோமோஜீனியஸ்னா எப்படி வெரிஃபை பண்ணோன்னு, x க்கு பதிலா tx, y க்கு பதிலா ty னு ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னு. இப்போ x க்கு பதிலா tx, tx the whole square, மல்டிப்ளிகேஷன் தான் பவர் உள்ள வரல, அப்ப டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ், எக்ஸுக்கு பதிலா டி எக்ஸ் பாருங்க, எக்ஸுக்கு பதிலா டி எக்ஸ், ஒய்க்கு பதிலா டி ஒய் மைனஸ் டென், ஒய்க்கு பதிலா டி ஒய் த ஹோல் ஸ்கொயர், மல்டிப்ளிகேஷனுக்கு பவர் இண்டிவிஜுவலா கொண்டு வரல, அப்போ டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை த்ரீ இன்டூ எக்ஸுக்கு பதிலா டி எக்ஸ் ப்ளஸ் செவன் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக டி ஒய். பாருங்க மேலே இருக்கிற மூணு டேர்ம்லேயே டி ஸ்கொயர் காமன் எடுக்கலாம், டி ஸ்கொயர் டி இன்ட்டு டி டி ஸ்கொயர், அங்கேயும் டி ஸ்கொயர், எதை காமன் எடுக்கிறோம், டி ஸ்கொயரை காமன் எடுக்கிறோம், மிச்சம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் மைனஸ் டென் ஒய் ஸ்கொயர், ஏன்னா டி ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம். அதே மாதிரி கீழே எதை காமன் எடுக்கலாம், டீயை காமன் எடுக்கலாம், மீதி த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டீயை காமன் எடுத்து மிச்சம் செவன் ஒய் ஈக்குவல் டு டி கேன்சல் ஸ்கொயர் கேன்சல், மீதி மேலே டி இருக்குது, டீனா டி பவர் ஒன். இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் மைனஸ் டென் ஒய் ஸ்கொயர் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் ஒய், இட் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இது எதோட ரிசல்ட், எஃப் ஆஃப் டி எக்ஸ் கமா டி ஒய்யோடைய ரிசல்ட்டு. பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக டி ஒய்னு ரீப்ளேஸ் பண்ணால் டீயை தனியாக எஃப்ஐ தனியாக மல்டிப்ளிகேஷனில் எழுத முடிஞ்சுது, அதனால் இந்த எஃப்ங்கிறது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். அப்போது எஃப் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி, எதை டிகிரின்னு சொல்லுவோம், டீயோட பவரில் இருக்கிறத டிகிரின்னு சொல்லுவோம், டீயோட பவரில் எதுவுமே இல்லை, நம்ம ஒன்னு போட்டால் தப்பில்லை, ஆஃப் டிகிரி ஒன். Show that sum, hensord. அல்லது இந்த ஹென்சோடு தூக்கிட்டு இங்கே கேப்ல முன்னாடி வெறு ஹென்ஸ்னு போட்டால் அந்த ஷோடுங்கிற வார்த்தை எழுதுகிற வேலை மிச்சோ, காப்பி பண்ணிக்கங்க, ரொம்ப ஈஸியான சம். தேங்க்யூ, பாய்.